Halo, brother. Halo. சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டரா? சிஸ்டர் தான் கூப்பிடுறீங்களா? நீங்க மட்டும் என்ன பிரதர்னு கூப்பிடலாமா? ஒரு வருஷமா உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். தெரிஞ்சு தானே நீங்க என்ன பிரதர்னு கூப்பிட்டீங்க? சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இல்லை, 15 நாளா ஆளை காணோம். அப்படியே பார்த்தாலும் பைக்கில் படுத்துட்டு மூஞ்ச காமிக்க மாட்டேங்கிறீங்க. என் பின்னாடியே வருவீங்க. 15 நாளா ஆளையும் காணோம், பார்த்தாலும் பேச மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம், என்ன சமாச்சாரம்? அதுங்களா, திருந்திட்டோம். என்னதுங்க? திருந்திட்டோம். திருந்திட்டீங்களா? என்ன காரணம்? என்ன காரணமா? ஏங்க, உங்கள் பின்னாடி இவ்வளோ நாளாக சுத்தினேன், திடீர்னு நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன மரியாதை கொடுத்தீங்க, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, நீங்களே நினச்சி பாருங்க. உன் முகத்தை கண்ணாடியில் பார்க்கலையா? பார்த்ததே கிடையாதா? உனக்கெல்லாம் ஒரு காதலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்துனீங்க. எங்கள் மரியாதையை நாங்கள் தானே காப்பாற்றிக்கணும். அதுதான் எங்கள் தாத்தா கிட்ட போய் சொன்னேன். டேய், அந்த பொண்ணு பின்னாடி இனிமேல் முகத்தலையும் முழிக்காத, அதை திரும்பியும் பார்க்காதன்னு சொல்லிட்டாரு. ஏங்க, உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன், முகத்தை கண்ணாடியில் பார்த்து அழகாக இருந்தால் மட்டும்தான் காதல் வருமா? அவங்க மட்டும்தான் லவ் பண்ணுவாங்களா? கருப்பாக இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரு மனசு கிடையாது. எப்போ பாரு, நீங்கள் எல்லாமே இதையே தான் சொல்கிறீங்க. கண்ணாடியில் போய் முகத்தை பார்த்தியா? உன் முகம் எப்படி இருக்குதான்னு பார்த்துட்டுவான்னு சொல்கிறீங்களே, திருப்பி திருப்பி இதையே தான் நீங்கள் பாடத்தில் படிச்சிங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் தாத்தா கிட்ட சொன்னோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? டே பேரா, ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அந்த பொண்ணு இல்லைடா, இன்னும் அழகான பொண்ணு, நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணி காட்டு அந்த பொண்ணு முன்னாடி. உன்னுடைய அழகை தானே அவன் இன்சல்ட் பண்ணி சொன்னான்? அதனடா ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இயற்கையில் அதுக்கு நிறையா தீர்வு இருக்குது. அந்த பொண்ணுடைய அழகான பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டுடான்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்களும் திருந்திட்ட முடில. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், நீங்கள் அப்படியே போய் உங்கள் தாத்தாட்ட சொல்லுவீங்களா? உங்கள் தாத்தா இப்படி தான் சொல்லிக் கொடுப்பாருங்களா? ஒரு நல்லதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்களா? ஹலோ, எதுங்க சும்மா ஒரு பேச்சுக்கு? எங்களை வந்து கேவலப்படுத்தி நீங்கள் சொல்கிறது சும்மா ஒரு பேச்சுக்கா? ஏங்க, சிகப்பாக இருக்கிற பையன் மட்டும்தான் லவ் பண்ணுவானா? கருப்பாக இருக்கிற பையன்லாம் என்ன மாதிரி இருக்கிற பசங்களாம் சாமியாரை போயிடுவாங்களா? என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? ஏங்க, சிகப்பாக இருக்கிற பொண்ணும் சிகப்பாக இருக்கிற பையனை தான் லவ் பண்ணுறாங்க, கருப்பாக இருக்கிற பொண்ணும் சிகப்பாக இருக்கிற பையனை தான் லவ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி கருப்பாக இருக்கிற பசங்கள்லாம் அப்படியே பிரம்மச்சாரியாக சாமியாராக போயிட வேண்டியதானா? எங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதுங்களா? எங்கள் தாத்தா கிட்ட சொன்னேன், ரொம்பவே டென்ஷன் ஆனார். விடு இதெல்லாம், டே பேரா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதா? இந்த பொண்ணுங்கள்லாம் திமிரில் இப்படி தான் பண்ணுவாங்க. பாடா, உனக்கு நான் வந்து அதை சரிப்படுத்துறதுக்கு எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கை முறையில் நிறைய தீர்வு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா சொல்லி கொடுத்தாரு. நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரெண்டாவது, நான் வந்து இன்னும் அழகாக மாறி ஒரு நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணுவேனே தவிர இனிமேல் உங்களை வந்து திரும்பி பார்க்குறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேங்க. உங்கள் தாத்தா இதுதான் சொல்லி கொடுத்தாரா, இல்லை வேறு எதாவது சொல்லி கொடுத்துருக்குறாரா? சரி, உங்கள் தாத்தா என்ன தான் சொல்லி கொடுத்தாரு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏங்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் சொல்லணுன்னா எங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடியில் எங்கள் தாத்தா சில மூலிகை செடியெல்லாம் வச்சு இதெல்லாம் எப்படி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அங்கே வந்தால் தான் தெரியும், சரிங்களா? இங்கே வந்தீங்கனாலாம் இங்கிருந்தெல்லாம் சொல்லி அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. சரி, உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் வரேன். எப்படி வருவீங்க? உங்கள் பைக்கில் தான். பைக்கிலையா? ஏங்க, இது என்ன டவுனு நினச்சிங்களா? உங்களை வந்து பைக்கில் காரில் இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போனால் ஊருக்காரங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது கிராமங்க, இது பட்டிக்காடு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் கூட்டிகிட்டு போக முடியாது, சரிங்களா? சரி, விடுங்க, நீங்கள் போங்க, நான் நடந்தே வரேன். சரி, நான் பைக்கில் முன்னாடி போகிறேன், நீங்கள் வாங்க. சரிங்க, பக்கத்தில் தானே வீடு, நான் நடந்தே வந்துடுறேங்க. அப்புறம் என்ன, இதெல்லாம் என்னது, என்ன சொல்லி கொடுத்தாரு உங்கள் தாத்தா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? ஆமாம். இது என்ன செடின்னு தெரியுதா? தெரியலையே. இது செடி இல்லை, கீரை. கீரைனா வெந்தய கீரை. வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா? அது கொஞ்சம் எடுத்து நீங்கள் வந்து 12 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் இந்த பாக்கெட்டில் போட்டு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி 10 நாளில் பாருங்கள் செடி எப்படி உருவாயிடுச்சு பார்த்தீங்களா? இது என்ன செய்யணும் தெரியுமா? தெரியலையே. இதை வந்து
இந்த செடி எடுத்து நீங்கள் அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். முழுசாக எடுத்துக்கணும், வேர்லாம் சுத்தம் பண்ணிட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி நைட்டு தூங்க போகிறோம் பார்த்தீங்களா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகம் முழுவதும் தடவிக்கணும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனே முகத்தை கழுவிடணும். அந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டிங்கன்னா முகச்சுருக்கம், அப்புறம் முகத்தில் இருக்கிற கருமை எல்லாமே போய் முகம் பளிச்சுன்னு அப்படியே பிரைட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டும் எங்கள் தாத்தா சொல்லி தந்தாரு. இன்னும் பக்கத்துல என்னென்னமோ இருக்கு, இதை பற்றிலாம் என்ன சொல்லியிருக்காரு உங்கள் தாத்தா? அதாவது அழகாகிறதுக்கும் முகத்தை பளிச்சுன்னு வைக்கிறதுக்கும் இளமையாக இருக்கிறதுக்கும் இதுவே போதும் அப்படின்னாலுமே நான் வந்து கருப்பாக இல்லை, ரொம்ப கருப்பாக இருக்கேன். அதனால் இன்னும் அவர் எங்கள் தாத்தா ரொம்பவே எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு, காலையில் எழுந்ததுமே இந்த கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்தாழையை உடச்சி அப்படியே அதுக்குள்ளே அந்த ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெல்லை வந்து முகத்தில் நல்லா தடவிக்கணும். நல்லா தடவிட்டு 10 நிமிஷம் சூரிய ஒளியில் அப்படியே லேசான சூரிய ஒளியில் வந்து முகத்தை காய விட்டு தடவிட்டு வந்தீங்கன்னா முகம் கரும்புலியெல்லாம் நீங்கி அந்த லேசான முகச்சுருக்கம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கி முகம் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்குறாரு. இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவராகவே இதெல்லாம் எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாரு அப்படின்னா பார்த்துக்கங்களேன், இதெல்லாம் அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. உங்கள் தாத்தா சொன்னாரன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறீங்க, இது அது எல்லாம் போட்டு மூஞ்செல்லாம் பூசி வைக்கும்போது சளி நல்லா பிடிக்க போகுது போங்க. அதையும் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங் கூலிங்காக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போடும்போது சளி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை தரி செஞ்சிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கும் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்குறாரு. இங்கே பார்த்தீங்களா பக்கத்துலேயே கருந்துளசி, அப்புறம் அந்த பக்கத்தில் என்ன என்ன இருக்குது பாருங்கள், அது என்னதுங்க என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். கருந்துளசி கற்பூரவள்ளி இதையெல்லாம் வந்து சாப்பிட்டு சளியை சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உங்கள் தாத்தா இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு எடுத்து வச்சிருக்காரு. ஹலோ, என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறோம், உங்கள் தாத்தா இதெல்லாம் மூஞ்சில் பூசிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. இது சட்னி செஞ்சு சாப்பிடணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹலோ, நீங்கள் போய் சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படி அழகாக வருது? நீங்கள் அழகே ஆக வேணாம், இருக்கிறதே போதும். ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ, இந்தாங்க கையோட இதையெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போங்க. என்னது இது? இட்லி சுட்டு சாப்பிட்றதுக்கு. இட்லியா? இதில் போய் இட்லி செஞ்சு சாப்பிடுவாங்களா? ஏங்க, நீங்கள் அந்த கீரையிலேயே சட்னி செஞ்சு சாப்பிடும்போது இதில் எல்லாம் இட்லி சுட்டு சாப்பிட மாட்டிங்களா? இதுக்கும் ஒன்று கண்டுபிடிச்சி செஞ்சு சாப்பிடுங்க, போங்க. இதை இங்கே வைங்க, நான் இதை போய் முதல்ல சட்னி செஞ்சு சாப்பிட்டு வரேன். இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் வரல, இப்படியெல்லாம் உங்களுக்கு ஐடியா கொடுத்து அழகாகி இன்னொரு பொண்ணு கூட சுற்று அப்படின்னு சொல்லி கொடுத்தாருல்ல உங்கள் தாத்தா, அவர் தலையிலேயே எடுத்து கொட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனையும் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.